மாவு பழசு இட்லி புதுசு சேனல் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து எல்லோரும் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கோம், அரசியல்வாதிகளை நம்ம திட்டுறோம், இங்கிட்டு நடிகர்கள் வந்து மௌன உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இதனால் எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. நடிகர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறனால என்ன ஆகுது, அவங்க பிரச்சனையே தீராமல் பாவம் போராட்டத்தில் தியேட்டர்கள் உரிமையாளர்களும் விநியோகஸ்தர் குழுக்களும் மாறி மாறி பிரச்சனை, அதுவே இன்னும் தெரியல. அதே பேச்சுவார்த்தையில் தான் நடந்துகிட்ருக்கு. சினிமா கலைஞர்கள்லாம் வந்து அவங்க பிரச்சனையை தீங்கிறதுக்கு நீண்ட போராட்டம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க, அதுவும் அவங்க பிரச்சனையும் சீக்கிரம் தீரணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நம்ம அதே மாதிரி தமிழக மக்களோட பிரச்சனை தீரணும்னா அரசியல்வாதிகளை நம்புறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு என்னை கேட்டால். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 900 கோடி திட்டங்களை போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணுறத விட 100 கோடி ரூபாயில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு யாரும் தயார் இல்லை. ஏதோ இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்கிறதே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன வரலாற்று சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிபி 1141 முதலாம் நரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து மைசூரில் மன்னனை ஆட்சியில் இருக்கார். அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, காவிரி ஆற்றுல வந்து டேம் கட்டி தண்ணியை தடுக்கிறார். தண்ணியை தடுத்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராமல் தடுக்கிறாரு அந்த மன்னன் பேர் முதலாம் நரசிம்மன். அப்போ இங்கே தஞ்சை பூமி நாகப்பட்டினம் பூமி தண்ணியெலாம் வாடும்போது என்ன பண்ணுறாருன்னா, ராஜராஜன் 2nd ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, ராஜராஜன்ற அந்த சோழன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய் மைசூர் மன்னன் மேலே படையெடுத்து காவிரியை அணையை உடைச்சி தண்ணியை கொண்டு வர்றார். யார், 2nd ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் நேராக மைசூர் மன்னன், அதாவது முதலாம் நரசிம்மனுங்கிற மைசூர் மன்னன் மேலே போர் புரிஞ்சு காவிரியை உடைச்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றார். நியாயமாக கிடைக்கல, போர் தொடுத்து கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 17th நூற்றாண்டில் வந்து மைசூரில் சிக்க தேவராயர் அப்படிங்கிறவர் வந்து தண்ணியை வந்து மறைக்கிறார், காவிரி தண்ணியை மறைக்கிறார், தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறார். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திருச்சியில் ராணி மங்கம்மாள், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராணி மங்கம்மாள் போக்குவரத்து கழகம்னா ஓட்ட பஸ்ஸு அப்படிங்கிறதா எல்லாருக்குமே தெரியுமே வழியாக, ராணி மங்கம்மாள்னு ஒரு மிகப்பெரிய வீராங்கனை வந்து இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிலர் மறந்துருக்கலாம், சிலர் வந்து யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு ராணி மங்கம்மாளுங்கிற ஒரு வீராங்கனை பற்றி ஞாபகம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கத்தேவராயர் தண்ணி கொடுக்கல அப்படின்னோடனே இங்கேருந்து பெரும்படையோட போருக்கு கிளம்புறாங்க மைசூருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிக்கத்தேவராயர் வந்து உடனடியாக தண்ணியை திறந்து விட்டுறாரு. அது கொள்ளிடம் வந்து சேருது, விவசாயம் ஓகே. இப்படி போயிட்டுருக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1947 இந்த பக்கம் மைசூரில் வந்து அனுமந்தப்பான ஒரு திவான், அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்து அணைகள் கட்டி தடுக்கிறார். அப்படி தடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து தண்ணி கேட்குறாரு, அவர் அனுமந்தப்பா மறுக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை சொல்கிறார், தண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்னா இராணுவத்தை வச்சு நாங்கள் வந்து தண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அன்றைக்கி வந்து ஏகபோகம் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சியில் இருக்கும்போது வந்து மிரட்டல் தொழிலில் கேட்குறாரு காமராஜர் அவர்கள், தண்ணி நீ கொடுக்குறியா, இல்லை நான் இராணுவத்தை கொண்டு வந்து தண்ணி எடுத்துக்குவான் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் வந்து தண்ணியை திறந்து விடுறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், தண்ணி வேணும் உண்ணாவிரதம் மௌன போராட்டம் இருக்கிறத விட இப்படி ஒரு கம்பீரமான அரசாட்சியாளர்களும் அரசர்களும் ஆண்ட பூமி இது தமிழ்நாடு, சரியா? இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து தண்ணியை இனி வந்து நம்ம வரக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி ஒரு தடாலடியாக இறங்கி முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்பவே முடியாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, கர்நாடகாவில் 722 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்யுது, ஆந்திர பிரதேசில் 902 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் தேக்கி வைக்கிற தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வெறும் 170 டிஎம்சி தண்ணி தான் தேக்கி வைக்கிறோம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, 722 மில்லிமீட்டர் மழை பெய்கிற கர்நாடகாக்காரவங்க 580 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்கிறாங்க. 902 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஆந்திராவில், ஆனால் அவங்க வந்து 319 டிஎம்சி தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்க.
நல்லா கட்டுங்க. கர்நாடகாவில் 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது, 580 டிஎம்சி தண்ணி தேக்கிறாங்க. ஆந்திராவில் 902 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, 919 டிஎம்சி தண்ணி தேக்கி வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை பெஞ்சும் தேக்கி வைக்கிற 170 டிஎம்சி தண்ணி தான் தேக்கி வைக்கிறோம். சரி போகுது, இவ்வளவு அதிகமாக ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஏரியாலையும் கணக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் எல்லா மற்ற மாநிலத்தோடு நம்ம இதில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது. ஆனால் தேக்கி வைக்கிறது எல்லாத்தோட ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக 150 டிஎம்சி 170 டிஎம்சி தான் தண்ணியை தேக்கி வைக்கிறோம். அதையும் விவசாயத்தை திறந்து விட்டோடனே அதிலையும் முக்கால் வசி கொண்டு கடலில் விட்டு விட்டு கொஞ்சம் கால் என்ன சொல்கிறது இந்த வெளிக்கு இருந்துட்டு கால் கழுவுறது தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். சரி போகுது, இவ்வளவு விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த டேமே வந்து பார்த்திங்கன்னா நீராதாரத்துக்குரிய டேமே 116 டேம் தான் இருக்குது. அதிகமாக மழை பெய்கிறது தமிழ்நாட்டில், டேம் இருக்கிறது 116 தான். கம்மியாக மழை பெய்கிற கர்நாடகாவில் 231 டேம் இருக்குது. கொஞ்சம் கர்நாடகாவோட கொஞ்சம் அதிகமாக மழை பெய்கிற ஆந்திரப்பிரதேசத்தில் 343 டேம் இருக்குது. இப்போ இதில் வந்து யார் மேலே நம்ம குறை சொல்கிறது? எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இதே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அவரோட ஆட்சியில் வந்து கொஞ்சம் அணைக்கட்டலை அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாடு வந்து ராஜஸ்தானோட மோசமாக போயிருக்கும். ராஜஸ்தானுக்கு குறை சொல்லக்கூடாது, 20 டிஎம்சி மழை பெய்ய 20% தான் மழை பெய்யுது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணிக்கு பஞ்சமில்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு புலம்பல் கிடையாது. காரணம் கரெக்டாக ஆற்றுப்படுகைகளை கரெக்டாக வச்சுருக்காங்க, டேம் கட்டியிருக்காங்க, தண்ணியை சேமிக்கிறாங்க. ராஜஸ்தான்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலைவன பூமியாக இருந்தாலும் தண்ணிக்கு வந்து 90% பஞ்சம் கிடையாது, விவசாயத்துக்கு வந்து அடிதடி கிடையாது, நல்லா இருக்காங்க. காரணம் என்னென்னா தண்ணியை தேக்கி வைக்கிறதுல சரியான டேம் அணை கட்டலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சைடிலே மைனஸாக இருக்குது. நீங்கள் போட்டுக்கிட்டு கர்நாடகாவில் போய் சண்டை போடுறதோட பேசாமல் தமிழ்நாட்டில் இன்னும் தண்ணி வரக்கூடிய இடங்கள் முல்லை பெரியார் டேமாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கிட்டு இந்த பக்கம் பொள்ளாச்சி பக்கம் ஆனமலை ஆழியாறு இந்த பக்கமாக இருக்கட்டும், அங்கிட்டு கன்னியாகுமரி பார்டர்லையாக இருக்கட்டும், மொதல் வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு டேமுகளை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காமராஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேம் கட்டினது திமுக பீரியடில் கொஞ்சம் கட்டியிருக்காங்க, அதிமுக பீரியடில் ஒன்று ரெண்டு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் கலைஞரோட சில இடங்களில் வந்து டேம் கட்டியிருக்கார் காமராஜருக்கு அப்புறம். ஆனால் எந்த ஆட்சியாளர்கள் வந்து டேம் கட்டுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுக்கிறதுல இனியாவது அது சம்மந்தமாக வந்து முயற்சி பண்ணுங்கள். அணைகளை கட்டுங்க, ஆற்றுப்படுகைகளை வந்து அதோட வழக்கமான வழிகளை வந்து அகலப்படுத்துங்க, தூர்வாருங்க, மண்ணை அள்ள விடாதீங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இனி ஒரு அடுத்த வருஷம்லாம் இனி மழை மே மாதம் வரும்போது போராட்டம் பண்ணாமல் அதுக்கு முன்னாலே நம்ம தான் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆறு குளங்கள் ஏரிகள் எல்லாத்தையும் தூர்வாருவோம். ஆறெல்லாம் இன்றைக்கி நிறைய இடத்துல ஆறு இருந்துச்சானே டவுட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு முள் செடிகளும் கழிவு நீர்களும் கழிவு குப்பைகளையும் கொண்டு போய் கொட்டி அடைச்சி வச்சுருக்கோம். அதை பூரா சுத்தப்படுத்தி ஆறு ஏரி குளத்தில் தண்ணி தேக்கி வைக்கிறக்கு உண்டான முயற்சி எடுப்போம். மரங்கள் வந்து நெடுஞ்சாலைகளில் மரங்கள் வளர்க்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம். அப்போ தான் வந்து இனிமேல் தமிழ்நாடுன்னு இல்லை நம்மளோட வருங்கால சந்ததிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்குண்டான முயற்சிகளில் இறங்குவோம். நன்றி.